வழிகள் அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைத்தே வழிகள் அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைத்தே என் சார்பில் செயலாற்றுகின்றே எல்லாமே செய்து முடிப்பே என் சார்பில் செயலாற்றுகின்றீர் எல்லாமே செய்து முடிப்பீர் என் தேவையெல்லாம் நீர்தானே ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவையெல்லாம் நீர்தானே ஜீவனுள்ள நாளெல்லாம் உள்ள மகிழ்ச்சி நீர்தானையா என் இல்லத்தில் எல்லாமே நீர்தானையா உள்ளத்தின் மகிழ்ச்சி நீர்தானையா என் இல்லத்தில் எல்லாமே நீர்தானையா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாகட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவ நாமத்தில் வாழ்த்துக்கள் கருவையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக அன்பானவர்களே இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய ஆலோசனையானது சங்கீதம் 25 பிரியமல்லே 10-12 வரைக்கும் நான் 10 வசனம் மாத்திர இந்த நாளில் பிரியமல் வாசிக்கிறேன் நீங்கள் மற்ற 2 வசனங்களை உங்கள் இல்லத்தில் வாசிங்க கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சியும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமும் மாணவைகள் அன்பானவர்களே இது அந்த இடத்துல நம்முடைய ஆண்டவராகிய தேவன் கல்வியில்லாத இருந்த நாட்களிலே அந்த நாளிலே அவர் அவருடைய நியாயங்களை அவருடைய நீதியை அவருடைய கட்டளையை அவருடைய கற்பனைகளை அவருடைய சட்ட திட்டங்களை நாம் கை கொள்ள வேண்டும் என்ற காரியத்தில் கருத்தாய் உபதேசிக்க வேண்டும் என்று ஆசாரியர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் கர்த்தர் காலகாலமாய் சந்ததி சந்ததியாய் இந்த காரியங்களை அவர் பிரியமானவர்களை போதித்து கொண்டு வந்தார் கை கொள்ள வேண்டும் என்றும் எச்சரித்திருக்கிறார் இந்த இடத்துல தேவனுடைய உடன்படிக்கையும் அவருடைய வார்த்தைகளையும் கை கொள்ளுகிற பிரியமானவர்களை அவருக்கு பயப்படுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய கிருபையையும் அவருடைய சத்தியத்தையும் தேவன் விளங்க செய்கிறாரா எனக்கு அன்பானவர்கள் நிறைய பேர் நம்ம இரக்கத்தை கேட்கிறோம் கிருபையை கேட்கிறோம் இந்த இரக்கமும் கிருபையும் கர்த்தர் எதற்குள் வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய சத்தியத்திற்குள் கிருபை நிறைந்திருக்கிறது அவருடைய வசனத்திற்குள் இருக்கிறது அதனால தான் அதிகாலையில் நமது கிருபையை கேட்க பண்ணும் என்றால் அதன் பொருள் என்ன ஆண்டவரே உன் சத்திய வசனத்தை நான் கேட்கணும் காலையில் அன்பானவர்களே இப்படி அவருடைய வார்த்தையிலே அவருடைய உடன்படிக்கையும் அவருடைய வார்த்தையில் அவருடைய சட்டமும் அதே வசனத்திற்குள் அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் வைத்திருக்கிறவர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பங்களுக்கும் உங்களுக்கு வேண்டிய கிருபையும் இரக்கத்தையும் கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் உங்களுடைய குற்றம் குறைகளை 10 வசனத்தில் அப்படியே மாபெரும் பாவம் உண்டு அந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்வார் அந்த பாவத்தையும் கர்த்தர் மன்னிக்கிறார் அவர் பிரியமானவர்களே தமது ரகசியத்தை அவர்களுக்கு போதிக்கிறார் என்பதை நீங்கள் வாசிக்கலாம் கர்த்தர் அப்படியாய் அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுங்கள் அவருக்கு பயந்து நடங்க அவருடைய இரக்கமும் அவருடைய தயவும் உங்கள் வழிகள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஜெபிக்கலாம் பரிசுத்தரே ஆண்டவரே நாங்கள் கடக்கிற எங்கள் வாழ்க்கையின் எல்லா வழிகளிலேயும் எங்களை இரக்கமும் உமது கிருபையும் சூழ்ந்து கொள்வதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்ததான் உமது சத்திய வசனத்திற்காய் நன்றி இதை வாசிக்க விடாதபடி உன் ஜனங்களுடைய வாழ்க்கையை ஏமாற்றுகிற எல்லா சத்ருவினுடைய தந்திரங்களையும் உடைய பிள்ளைகள் ஆராய்ந்து அறிந்து அவைகளை விரட்டி ஒவ்வொரு நாளும் அது கிருபையின் சத்தியத்தை கேட்டு அதன் வழியாய் கிருபை பெற்றுக் கொள்ள உதவி செய்யும் அப்படி செய்ததற்காய் நன்றி எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும் நல்வி பரிசுத்த நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் வழிகள் அனைத்தையும் உம்மிடம்
God bless you, church. Have a blessed day. Amen.